ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அஞ்சு வகையான பொரியல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோவில் நான் காட்டியிருக்கிற பொரியல் ரெசிபி எல்லாமே அதிகமாக நாட்டு காய்கறிகள் வந்து பயன்படுத்தின ரெசிபி தான். இந்த ஒரு ரெசிபிஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதில் காய்கறிகளை மட்டும் மாற்றி மாற்றி போட்டு நிறைய ரெசிபிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பூசணிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து தோல் சீவிட்டு இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொரியல் எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டேங்க. அடுத்து ரெண்டு வரமிளகா, ஒரு ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாமே சேர்த்து தாளிச்சுக்கலாம். மிளகாயுடைய அளவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி போட்டுக்கோங்க. லைட்டாக வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதங்கினதையும் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஞ்சள் பூசணியை இது கூடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீர்க்காய் நல்லா வந்து தண்ணி விட்டு வரும், அதனால் நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. லைட்டாக தெளிச்சு தண்ணி வந்து தெளிச்சு வதங்கினீங்கனாவே போதும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து பூசணிக்காயின்னு சொல்லாமல் அரசாணிக்காயின்னு கூட சொல்லுவாங்க. இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அது இல்லாமல் காய்கறி கடையிலையுமே கிடைக்குது. இது போல் நாட்டு காய்கறிகள் வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பூவும் அது இல்லாமல் மல்லித்தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது போட்டு நல்லா கலக்கி எடுக்கக்கூடாது. அப்படி கலக்குனீங்கன்னா ஒரு மாதிரி கொச கொசன்னு போயிடும் காய், எப்படி சொல்றது, களியாட்ட போயிடும். அதனால வந்து இது போல லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுங்க. அதாவது தேங்காய் பூ வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகணும், ஆனா வந்து காயும் வந்து குழஞ்சு போகக்கூடாது. இப்ப பாருங்க, டேஸ்டியான அரசாணிக்காய் பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போல ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளா இருக்கும், ஆனா டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ செகண்ட் ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேனைக்கிழங்கு பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனைக்கிழங்கு அந்த மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு கியூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீசஸாக. அதை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு போகிறேன். உப்பு மஞ்சள் தூள் இந்த ரெண்டு மட்டும் போட்டால் போதும். இது கூட நீங்கள் சின்ன பீஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க. புளி வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சேனைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மக்கும் சாப்பிடும் பொழுது, அந்த மாதிரி மக்காமல் இருக்கிறதுக்காக புளி வந்து ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, அடுத்து இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் கொரை கொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திருவி வச்சுருக்கிற தேங்காயும் இது கூட சேர்த்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். இது வந்து தாளிச்சு விடுறதுக்காக இந்த மிக்சிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். வெங்காயம் மிளகாய் எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அந்த சேனைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். இப்போ வந்து அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை எடுத்து இது கூட வந்து சேர்த்து கொஞ்சமாக தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி அந்த இஞ்சி பூண்டு தேங்காய் அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வந்து வெந்து வரணும். சேனைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம், அதனால் அதை வந்து இது கூட சேர்த்து வேக வைக்க முடியாது. அதனால் இந்த பேஸ்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்டுடைய பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த சேனைக்கிழங்கு வந்து இது கூடயே சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை, லைட்டாக திருவண தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சேனைக்கிழங்கு பொரியல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் சேனைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் வாழைக்காயை சேர்த்து வாழைக்காய் பொரியல் இதே பொருட்களை வந்து சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொடி அவரை. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்காய், ரொம்ப நாட்டுக்காய், அதிகமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குமான்னு தெரியல. நீங்கள் வந்து கிடைச்சா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொடி அவரை மட்டும் கிடையாது, நீங்கள் நார்மலான அவரைக்காய் வந்து நம்ம கடையிலெல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த அவரைக்காயும் இதே போலயே வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ரெண்டு சைட்லேயும் அந்த காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய் வந்து எப்பவும் போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததும் நார்மலாக எல்லா காய் போலையும் தாளிச்சு விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டு வதங்கினதையும் இந்த காயையும் வந்து அது கூடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா போதும். இப்போ பாருங்கள், நல்லா காய் வந்து வெந்து வந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் லைட்டாக அது கூட வந்து தேங்காய் பூ சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இந்த அவரைக்காய் பொரியல் வந்து வெறுமனை அப்படியே குழம்பு சாதம், தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து குழந்தைங்க டிஃபன் பாக்ஸு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சமாக சாதம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து என்ன பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தண்டு கீரை பொரியல் தான் வந்து செய்ய போகிறோம். இது பாருங்கள், நம்ம வீட்டு தோட்டத்தில் தன்னப்பால முளைச்ச கீரைகள் இது எல்லாமே வந்து விதை வந்து போடலை, அதுவே வந்து முளைச்சி வந்தது தான். போன வருஷம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த தண்டு கீரை விதை வந்து விழுந்திருக்கும். அது வந்து இப்போ வந்து மழை வந்து பேஞ்சு மழை தண்ணி வந்து பட்டதால் இந்த விதை வந்து முளைச்சி வருது. கொஞ்சம் கூட எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இல்லை. மருந்தடிக்காத சுத்தமான தண்டு கீரை. இப்போ வந்து கீரை வந்து பொரிச்சிட்டு போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீரைகளை வேரோட பிடுங்கி விடாமல் இது போல் கணுவு கணுவாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது வந்து மறுபடியும் தளைஞ்சு வந்து வந்துடும். ஒரு பொரியலுக்கு தேவையான அளவுக்கு கீரை வந்து பறிச்சாச்சு. இப்போ போய் இதை வந்து வதக்கி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா கீரை வந்து எப்போ நீங்கள் செஞ்சாலும் கட் பண்ணினதுக்கப்புறம் அலசக்கூடாது. கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அலசி எடுத்தீங்கன்னா, தண்ணியில் போட்டு அலசி எடுத்தோம்னா அதில் இருக்கிற சத்து வந்து ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கீரையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது போல் தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணி எடுக்கும் பொழுது நீங்கள் எப்படி வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இப்போ பாருங்கள், பேட்ச் பேட்சாக நான் வந்து எடுத்து வைக்கிறேன். இது போல் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தண்டு கீரைன்னு இல்லை, எந்த கீரை வந்து நீங்கள் கட் பண்ணாலும் சரி, ரொம்ப பொடுசாக சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால் நீங்கள் நார்மலாக இது போல் ஒரு நிறைய பேஜஸ் வந்து வச்சுக்கிட்டு டக் டக்குன்னு கட் பண்ணி எடுத்தீங்கன்னாவே போதும். ரொம்ப பொடியான பீசஸாக கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா கீரை ரெசிபியுமே வந்து வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வந்து பொரிஞ்சதும் வெங்காயம் வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. கீரைக்கு வந்து கருவேப்பிலை போட வேண்டிய அவசியம் கிடையாது. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். கீரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வதக்கும் பொழுது நல்லா வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அது வந்து கொஞ்சம் வதக்க ஆரம்பித்ததையுமே குறைஞ்சி போயிடும். அதனால் ஸ்டார்டிங்கில் கீரையுடைய அளவை பார்த்துட்டு உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடச்சட்டி வந்து ஃபுல்லாக நம்பின மாதிரி இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் கீரையை போட்டு வதக்கி விட்டுட்டு லைட்டாக அதை சுருங்கினதும் இன்னும் கொஞ்சம் கீரைகளை வந்து போட்டு வதக்கி விட்டுருக்கேன். கீரை வதங்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். எனக்கு வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்ததால் அந்த தண்ணியை ஊற்றி வேக வச்சுட்டேன். கீரை வேகிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துலேயே அது வந்து வெந்துடும். உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கூட ஒயிட் ரைஸ் வந்து போட்டு கிளறி கீரை சாதம் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து அப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். பாப்பா ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் முட்டை பொரியல் தான். இது கொஞ்சம் ஒரு வாணலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினதும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கி வரும் பொழுது அதில் இருக்கிற காரம் வந்து வராது. பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை வேக்காடு தண்ணியில் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். ப்ளைனாக உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். மஞ்சள் தூளெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இப்போ இந்த வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா சீசன், விலை வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்குது. நீங்கள் வந்து நார்மலாக காலிஃப்ளவரில் சில்லி மட்டும் போட்டு கொடுக்காம குழந்தைங்களுக்கு இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கறி மசாலா வந்து போட்டுக்கிறேன். இது போல் சேர்த்து செய்யும் பொழுது அந்த கறி மசாலாவுடைய ஃப்ளேவரில் கறி டேஸ்ட் மாதிரி இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கறி மசாலா மஞ்சள் தூள் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து வரட்டும். இந்த காலிஃப்ளவர் வந்து ஒரு 1/2 குக் வந்து பண்ணித்தான் இருந்தது. அதனால் லைட்டாக குக் ஆனால் மட்டும் போதும். இந்த சைடில் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன். 3 முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெப்பர் தூள் வந்து இந்த முட்டை கூட வந்து சேர்த்து கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு பெப்பர் சேர்த்துருக்கிறது தெரியாது. அப்படியே அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் வந்து இது போல் தான் வந்து பெப்பர் தூள் வந்து முட்டை கூட வந்து சேர்த்து கொடுப்பேன். முட்டை காலிஃப்ளவர் ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ரெண்டையுமே ஒரே பாத்திரத்தில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இதை வந்து இப்படியே பொரியலாகவும் சாப்பிடலாம். இது கூட வந்து ஒயிட் ரைஸ் சேர்த்து குழந்தைங்களுக்கு காலிஃப்ளவர் முட்டை ரைஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அது வந்து உங்களுடைய இஷ்டம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் வறுவல் தான் செய்ய போகிறேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சு விட்டுருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலை ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வரமிளகாய் வந்து 2 வரமிளகாய் போட்டுக்கிறேன்.
வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்து லைட்டாக இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக வதங்கினதும் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு பீசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பீசஸாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, சின்ன பீசஸாக வேணும்னா நீங்கள் இது போல் சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது கூட மிளகாய் பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஸ்டார்டிங்லேயே மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அடியில் வந்து பிடிச்சிக்கிட்டு, அதாவது அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் இதை அப்படியே விட்டு கொஞ்சம் வேக விட்டுறலாம். மீல் மேக்கர் சோயா பீன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து சின்ன சைஸ் வந்து எடுத்திருக்கேன். பெரிய சைஸும் இருக்கும், பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஊற வச்சு அதை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் வந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்து வதக்கி விட்டுறேன். வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா, மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்து செய்யும் பொழுது நல்ல ஒரு கறி குழம்பு ஃப்ளேவரில் வந்து இருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரச சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதத்துக்கெல்லாம் இது வந்து எம்மியான டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா பொடி எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்து வர அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும், அதிகமாக வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சிடலாம் மூடி போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லெலாம் என்ன சொல்லுவோம்னா அது வந்து சத சதன் வைக்கிற குழம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதாவது அப்படியே ஃபுல்லாக ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப வந்து தண்ணியாட்டமும் இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் சத சதன் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.